எப்பா தவசி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற நஞ்சப்பிளியம் பட்டி காளிங்கராய கவுண்டர் பேத்தி சமஞ்சு சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாமா உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல அதுக்கு சொன்னேன் என்றா எம்பட பாட்டுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதிலையும் காணுமா அத்தா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் அதது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சிட்டேன் நானு எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ண புடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா என்பட ஆசை சொல்லி போட்டனா ஆமா ஏன் அத்தா புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ எவன்டா இவன் பதினெட்டு பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ யாருக்குள்ள அது மறுத்து மேல என்ன தைரியம் தான் என்னை ஆத்தானி வச்சுட்டு புளிய மலம் திருடுவேன் இறங்கு புள்ள பட்டி ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா மாட்டே என்ற பாத்துக்கிட்டு இருக்கிற புடுறாவல புடி புடி நில்லு புள்ள ஏண்டி கண்ட தோட்டத்துல கலவாடுற கலவாணி திருச்சிக்கலாம் எம்மோட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு இன்னொரு தரம் கலவாணின்னு கோவம் வந்துடாமா காண்டு தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்குத்தான் நாலு நாள் புடுங்க இது பாரு அத்தா நாளுக்குள்ள தெருமாட்டிருக்கா அதானே தவசே புடுங்குறா அத நில்லு காண்ட இந்த பத்து புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா மரம் வளர்ந்த மட்டும் பத்தாது பழம் பழுத்த மட்டும் பத்தாது ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏடு பண்ணி போடுங்க ஹாய் கோழி உன் நாளைக்கு பாத்துக்கிறேன் அடியே என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டல வந்த லொல்லு பண்ணாட்டலாம் எகிரி போயிரு எகிரி ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கண்டி ஒண்ணு தகராற பண்ணிட முடியாது முடியாது ஐயோ அடுத்து விடுங்கடா காக்கா வேண்டாம் காக்கா எங்க இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா காக்கா குடுக்கிறீ காக்கா கவுண்டரியா கவுண்டரியா அந்த தெய்வான எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பர விளையாடிக்கிட்டு இருக்கியா வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது அங்கே கேள்றா சரி விடுங்கடா பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு தோத்தது இந்த பசங்க உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்யுங்க என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன் உங்க சௌரியம் அப்படி இந்த பம்பரம் எல்லாம் சரி சரி அம்மா ஆரம்பிங்க இந்த வயல்ல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன் அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க இதுதான் போட்டி இப்ப விடுங்க மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னேன் ஆஃப் பண்ணியா இல்லைங்கய்யா ஐயா ஆஃப் பண்ணல ஏண்டா ஐயா பம்பரம் ஐயா முக்கியம் நாளைக்கு
சென்ற பாரு சென்ற பாரு புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்ல பேரு வேற. பாத்து பேசுறா, 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும்ல. பாத்து பாத்து பேசதே, கேவலம் பம்பர் உள்ள இடத்துல இந்த லட்சணத்துல உன்னை பந்தய வேற கட்டிட்டான். அந்த பட்டைக்கு முன்னாடி எங்க மானம் இல்லையா போதே? சரி நான் சொல்றதை கேளு, வாயில வை. சாட்டுக்குதாயா? ஆ நல்லா இருக்கி சுத்து. ஆகட்டும், அப்படிதான் அப்படிதான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. யோ கவுண்டரே ஏறிட்டயா? ஐயோ,